ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறது பாத்தீங்கன்னா என்னோட நியூ பெட். நான் ஆல்ரெடி வந்து பெட்டன்னு சொன்னது வந்து என்னோட குட்டி ராபி குட்டி. அது இப்ப எதுவும் என்கிட்ட இல்ல. சோ வந்து என்னோட குட்டி பாப்பா ஒண்ணு வந்துருக்கு எங்க வீட்டுக்கு. அவரை வந்து உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு. என் குட்டி பாப்பா வந்து உங்ககிட்ட வந்து இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை நானு. சோ நீங்க கண்டிப்பா நான் இன்ட்ரோ கொடுத்தே ஆகணும்னு சொல்லி இங்க வந்திருக்கேன். எங்க பாப்பா என்னன்னு பாப்பான்னு வந்து லாஸ்டா தான் உங்களுக்கு காட்டுவேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், இந்த குட்டி பாப்பா வந்து எங்க வீட்டுக்கு வந்தது பாத்தீங்கன்னா 43rd டே. குட்டி வாங்கின எப்படி ஐடியா இருந்துச்சுன்னா, மச்சுக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்லா பெட்டு வாங்கி தரணும்னு ஆசை. எனக்கு வந்து டாக்னு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா பொமேரியன் பிடிக்கும். ஏன்னா எங்க வீட்டுல பொமேரியன் இருந்துச்சு, பொமேரியன் ரொம்ப பிடிக்கும். பட் பொமேரியன் வேண்டாம் இந்த டைம் வந்து, நான் டாக் நான் சொல்லிட்டேன் பொமேரியன் வேண்டாம்னு சொன்னேன். அப்ப வந்து மச்சி என்ன பண்ணா, இல்ல இந்த டாக் ஒன்று இருக்கு நம்ம அதை கண்டிப்பா வாங்கலாம். மச்சி வந்து என்ன பண்ணாலும், உனக்கு நான் வந்து ஒரு டாக் வந்து ப்ரெசென்ட் பண்ண போறேன் பப்பி, அந்த பப்பி வந்து ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட கேட்டா நானும் வந்து ஓகே. பட் எனக்குமே டாக் ரொம்ப பிடிக்கும். சடனா ஒரு நாள் போனாரு, போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 43rd டே வந்து எங்க கைக்கு வந்துச்சு. 43rd டேனா அதோட டேட் ஆஃப் பர்த் நாங்க கேல்குலேட் பண்ணது வந்து மே 1st தான் பிறந்த டேட். அதுல வந்து 2021 தான், சரிங்களா? சோ பிறந்த டேட்ல இருந்து 21st, அதாவது 45th டே வந்து அவனுக்கு ஊசி போடும். வரும்போது பாக்கிறவங்க இன்ஜெக்ஷன் வந்து பிரைவேட் விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் உங்களுக்கு கம்மி, ஆனா நீங்க அங்க போயிடுங்கன்னு சொன்னாங்க. இவனை நாங்க தூக்கிக்கிட்டோம், குட்டியா இருந்தா ஈஸியா இருந்தது தூக்கிறதுக்கு. எங்க வீட்டுக்கு வந்து அப்பதான் செட் ஆகல எங்ககிட்ட, இன்னும் அப்போ வந்து கொஞ்சம் பயந்துட்டே இருந்தோம். அப்போ நான் மடியே வச்சு பைக்லயே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனா அவர் என்ன சொல்றாரு, இன்ஜெக்ஷன் நீங்க தான் போய் வாங்கி தரணும், வாங்கிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. நான் வந்து ஒரு டாக் தூக்கிட்டு போறாங்க பைக்ல போறேன், அடுத்த திரும்பி நாளைக்கு தூக்கிட்டு வர முடியும், அன்னைக்கு சம வெயில் வேற. அதனால என்ன பட்டு திருப்பி வந்து வர வழியில வந்து ஒரு பெட் ஷாப் இருந்தது, அங்க வந்து கிளினிக் இருந்துச்சு. அங்க வந்து அது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல், நான் பரவாயில்ல இன்ஜெக்ஷன் பண்ணிடலாம், வந்தது வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லி அங்கேயே நாங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டோம். இன்ஜெக்ஷன் அவரோட டாக்டர் ஃபீஸ் சேர்த்து 800 ரூபீஸ் பிளஸ் அவர் டிவார்மிங் டானிக் ஒன்று கொடுத்தாரு 120 ரூபீஸ் சொல்லி. சோ மொத்தமா வந்து 920 ரூபீஸ் நாங்க பே பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். அப்ப எங்க பார்த்து எல்லாரும் கேட்டாங்க, என்னம்மா நீ இவ்வளவு வேலை கொடுத்து ஊசி போட்டு வந்திருக்கேன், அவ்வளவுலாம் கிடையாது, 700 ரூபீஸ்லயே வந்து இன்ஜெக்ஷன் முடிஞ்சிருமே, நீங்க இவ்வளவு கொடுத்தீங்கன்னா. நாங்க வந்து கவர்மெண்ட்ல போட்டதுக்கும் பிரைவேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா 100 ரூபீஸ் தான் டிஃபரன்ஸ். அவங்களுக்கு வந்து ஃபீஸ் 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தா இவங்களுக்கு வந்து டாக்டர் ஃபீஸ் கிடையாது, பிளஸ் இது வந்து அந்த தீபாவளி டானிக் கொடுத்தாரு. சோ மொத்தமா அதாச்சு. நான் கூட்டிட்டு வந்துட்டோம் இன்ஜெக்ஷன் முடிச்சுட்டு, கால வந்து தோல் பிடிச்சி ஊசி போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு நான் ரியாக்டே பண்ணல, அப்படியே தான் இருந்தாங்க. தோல்ல போட்டு அவங்களுக்கு தெரியாது, ஸ்கின்ல வந்து காலை பிடிச்சி இங்க போட்டாங்க. இந்த இடத்துல காலை புடிச்சி ஸ்கின் வழி புடிச்சி இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இப்படி புடிச்சிட்டு வராங்க. ஆக்சுவலி வந்து இப்படிதான் தூக்கணும், இப்படி தூக்கணும், நீ சேட்டா இருறா, இப்படி தூக்கணுமா, இப்படிதான் டாக்ஸ் தூக்கணுமா, இப்படி புடிச்சி அவங்க அந்த கால வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அமைதியா இருப்பாங்க, அப்படி தூக்கலாம். ஆக்சுவலி நார்மலா வேற கொஸ்டின் தூக்கலாம், கோவம் வந்துடும் அவங்களுக்கு. அப்புறம் வந்து செகண்ட் இன்ஜெக்ஷன் வந்து நெக்ஸ்ட் 21st டே கூட்டுவாங்கன்னு சொல்லி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே எங்களுக்கு வந்து ஒரு நோட் புக் போட்டு கொடுத்தாங்க. கூட்டிட்டு வந்தது செம்ம சத்தம். நீங்க யூஸ்வலா ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் வளர்த்துருக்கோம், ஸ்ட்ரீட் டாக்ஸ் கூட்டு வந்து வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா எந்த டாக் ஆகும், வீட்டு வெளியே இல்லையா இன்னைக்கு நல்லா கொஞ்சிட்டு இறங்கிட்ட வீட்டு வெளியே விட்டுட்டீங்கன்னா பையன் கையம நைட்டு ஃபுல்லா கத்தும். அதே வேலைதான் இது பண்ணுச்சு. அதெல்லாம் எங்க அப்பா கிட்ட சொல்லி பேர் வைக்க சொன்னோம். இவன் வந்து சிப்பி பாரு நம்மளோட கண்ட்ரி டாக் அப்படின்றதுனால இவனுக்கு ஒரு சூப்பர் பேர் வைக்கணும்னு எங்க அப்பா நாங்க கேட்டோம். எங்க அப்பா வந்து வீரா வைக்கலாம்னாரு. நாங்க வந்து என்னென்ன பேரும் யோசிச்சு வச்சிருந்தோம், ஆனா கடைசி எங்க அப்பா வச்ச பேர் வீராலே செட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, யாருமே சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டு நாய் தமிழ் பேர் தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் பேர் வீரா தான் நாங்க வச்சோம். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நோட் புக்ல எழுதும் போது என்ன பேரு அப்படின்னாரு, வீரான்னு சொன்னோம். ஓ தமிழ் நாய் தமிழ் பேரு பிரமாதம் அப்படின்னாரு. அப்புறம் செகண்ட் இன்ஜெக்ஷன் 21st வாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த புக்லயே வந்து எழுதி கொடுத்தாரு. நெக்ஸ்ட் டேட் எப்ப வரணும், எப்ப டிவாமிங் கொடுக்கணும், நெக்ஸ்ட் வேற என்னென்ன ஊசி எல்லாம் போடணும் எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்க டிவாமிங் மருந்து அவங்க கொடுக்கல, நாங்க வீட்டு கொண்டு வந்து விட்டுட்டோம். 21st டேல அவனுக்கு குரோத் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் அந்த டாக்டர் எங்ககிட்ட என்ன கேட்டாருன்னா, இது சிப்பி பாரு டாக் மாதிரி தெரியல, ஏன்னா வந்து என்னோட குட்டி குட்டா இருக்கான்,
பாக்குறதுக்கு வந்து சிப்பி பாற மாதிரி தெரியலையே, உங்ககிட்ட யாரும் ஏமாத்தி வித்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வாங்கும் போது வெளியில வந்து பாத்தீங்கன்னா ராஜபாளையம் போய் வாங்கலாம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ராஜபாளையம்னா போய் வாங்க முடியாது, நம்ம வந்து இப்போதைக்கு இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இங்கேயே வாங்கலாம்னு சொல்லி ஆவடியில வந்து யாரோ இந்த பிசினஸ் பண்றவங்க கிட்ட போய் ஒரு வாங்கிட்டு வந்தாரு. அப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது, ஏன்னா நமக்கு சிப்பி பாறை எதுக்கு பாத்தது இல்ல, பட் தூக்கிட்டு வந்து ஒரு ஷேப்பே ஒரு வித்தியாசமா இருந்தது. இந்த இடம் வந்து எனக்கு தூக்கிட்டு இருந்தது. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக் மாதிரி தான் ஃபேஸ் கட்டி இருந்தது இவனுக்கு. அதுக்கப்புறம் இப்போ இப்ப செகண்ட் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு நான் போனோம், அப்பதான் இவன் ஃபேஸ்ல வந்து அந்த ஷேப்பு அந்த சைட்ல சிப்பி பாறைக்கு அந்த மூஞ்சி நீட்டா இருக்கும்ல, அந்த நீட்டு மூஞ்சி, அதுக்கப்புறம் பாடியோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இப்பதான் அவனுக்கு கரெக்டா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கூட்டிட்டு போகும்போது டாக்டரே வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, இது சிப்பி பாறை இல்லைன்னு. செகண்ட் மந்த் நாங்க கூட்டிட்டு போகும்போது சிப்பி பாறை தான், வால் நல்லா பெருசா இருக்கு, ஃபேஸ் நல்லா ஹீட்டா இருக்கு, நல்லா ஹைட் வரும் அப்படின்னு சொன்னாரு. சோ அதுக்கப்புறம் எங்களுக்கே ஒரு டவுட்டே போச்சு இவரு சொன்னது அப்படின்றது. பட் மச்சி வந்து டவுட் வந்து டவுட்டாவே இல்ல. ஃபர்ஸ்ட்லயே மச்சி சொன்னது என்னன்னா, இல்ல இது சிப்பி பாறை தான் எனக்கு தெரியும், யாருக்கும் தெரியல, தெரியாம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. தயிர் சாதம் பால் சாதம் மட்டும் வைங்க, அதை தவிர்த்து வேற எதுவுமே வைக்காதீங்க. ஆனா இது எதுக்கு ஆசைப்படுது, சிக்கன் பீஸ், மட்டன் பீஸ், ஃபிஷ் கேக்குது. அப்புறம் டாக்டர் சொன்னாரு பால் சாதம் வந்து முட்டை கூட போடாதீங்க, வெறும் பால் சாதம் வைங்க, சாப்பிடுவோம், சாப்பாடுல கசஞ்சு வைங்க. எங்க அம்மா வந்து ஸ்டார்டிங்ல வந்து அவிச்சு முட்டை போட்டாங்க, அது சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இப்பெல்லாம் வந்து அது இல்லாம சாப்பிட மாட்டேங்குது, அவிச்சு முட்டை தான் கேக்குது. அப்புறம் நாங்க டீமாமி வந்து செகண்ட் இன்ஜெக்ஷன் போடுறது டீமாமி பண்ணவே இல்லை. அப்புறம் செகண்ட் இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்து டீமாமி கொடுத்தோம், டாக்டர் வந்து கால்சியம் டானிக் ஒன்று கொடுத்தாரு. இந்த ரூம் அவனுக்கு இந்த ரூம்ல தனியா விட்டா அவன் வந்து தனியா இருப்பான், இருக்கிற ஒரு ஃபேன் லைட் எல்லாம் போட்டு ஃப்ரீயா விட்டுருக்கோம், இதுக்குள்ள மண்ணெல்லாம் சாப்பிட மாட்டான், சோ கரெக்டா வளருவான் இவன். இவனுக்கு வந்து எங்களோட ஐடியா கூட நல்லா பர்ஃபெக்டா இருக்கும் இவன், ஹைட்டும் கரெக்டா வரணும், ஹெல்த்தியா இருக்கணும் டாக்னு சொல்லிட்டு பால் சாதம் தயிர் சாதம் டெய்லி வச்சுட்டே வந்தோம். அவிச்ச முட்டை வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு முட்டை மட்டும் டெய்லி எடுத்துட்டு ஹாஃப் வந்து மார்னிங்க்கு, இன்னொரு ஹாஃப் வந்து நைட்டுக்கு அவன் சாப்பிடும் போது. ஆனா குழந்தைனால வந்து அப்போ டாக்டர் என்ன சொல்றா, ஒரு ஃபைவ் டைம்ஸ் கூட நீங்க சாப்பாடு வச்சுட்டு இருங்க, அவன் சாப்பிட்டு சாப்பிட்டு பால் சாதம் இல்ல தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். உள்ள பொட்டேட்டோ பீன்ஸ் கேரட் எல்லாம் வேக வச்சு அதுல வந்து முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருங்க, சாப்பிடுவான். இப்ப இதை பத்தி மொத்த இன்ஃபர்மேஷன் சொல்லி முடிச்சுட்டேன் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் கூட்டிட்டு வந்த 43rd டே வந்து என்னை பத்தி வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன். அப்போ வந்து இவன் கோஆபரேஷன் இல்ல, எங்க கூட வந்து மிங்கிள் ஆகல இவன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டேஸ் ஆகாது, எங்க கூடவே இருக்கணும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சிருந்தது எங்க வீட்டு நல்லா விளையாட ஆரம்பிச்சிச்சு. பட் ரொம்ப கடிக்குது, கடிக்கும் போது வலிக்கல, இப்படி இப்படி புடிச்சு இப்படி புடிச்சிடும், லாக் பண்ணிடுவான், எல்லாரையும் போட்டு லாக் பண்ணிடுவான். அவங்க விளையாடுறவங்க தெரியுமா விளையாடலாம், பயப்படுறவங்க யாரும் விளையாட முடியாது, அந்த அளவுக்கு கடிக்கும். இப்போ வந்து தெரியுதுங்களா அந்த ஜாவோட ஸ்ட்ரைட் தெரியுது உங்களுக்கு? ஆமா, சைடு ஃபேஸ் தெரிஞ்சது. டாக்டர் என்ன கேட்டாரு, ஃபேஸ் நீட்டாவே இல்லன்னு சொன்னாரு. ரெண்டாவது இப்ப செஸ்ட் பகுதியில் பாத்தீங்கன்னா, இப்ப செஸ்ட் பகுதியில் பாத்தீங்கன்னா ஒரு கம்பீரம் தெரியும், ஒரு கட்டு தெரியுது பாத்தீங்களா, இந்த கட்டு தான் ரொம்ப முக்கியம். சோ இதெல்லாம் தான் வச்சு நீங்க முடிவு பண்ணணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நெயில்ஸ், நெயில்ஸ் பிளாக் ஒயிட் எல்லாம் சொன்னாங்களே, மோஸ்ட்லி வந்து ஒயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் எனக்கு கிடைச்சிச்சு. ஒயிட்டா இருக்கு, சோ கால்சியம் டெஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்கு கொஞ்சம். எப்படி நெயில்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியா தெரிஞ்சிடும், அந்த ஒயிட் ஒயிட் அந்த டேங் மாதிரி தெரியும் உங்களுக்கு. சோ அந்த ஒயிட் டெஃபிஷியன்சி கால்சியம் டெஃபிஷியன்சி. சோ கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும்போது ஒரு டானிக் இருக்கு, அந்த டானிக் நீங்க அந்த சாப்பாடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னாலே போதும். இனிமே வந்து தென் வந்து எப்பவுமே வந்து இது ஒரு அப்டேட் மாதிரி, லைக் டெய்லி ஒரு அப்டேட் மாதிரியே நாங்க சொல்றோம். அது வளர்ச்சி எப்படி இருக்கு, ஸோ இதோட ரொட்டீன் நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எப்படி நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறோம், எல்லாமே நாங்கள் வந்து சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ இப்போ மறக்காமல் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நாங்கள் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். கால் பத்தியா, இப்போ நார்மல் டாக்ஸ்க்கும் இவன் காலோட கால் பத்தியா, அவனோட பாடி சைஸ்க்கும் அவன் கால் எவ்வளோ பெரிய கால் பத்தியா அவனுக்கு, அவன் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோலா இருப்பான்.
சோ நம்ம அதே விட்டுட்டோம் அப்படினா அவனோ நம்ம மேல இருக்கிற ஈர்ப்பு போய்டும் சோ டேய் நம்ம விளையாடணும் இவங்க கூட கரெக்ட்டா டைம் ஸ்பென்ட் பண்ணணும் விளையாடணும் இவங்களுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கணும் கரெக்ட்டா கோஆப்பரேட் பண்ணணும் இப்போ இப்போவே பாத்தீங்கன்னா சிட் ஸ்டாண்ட் அதுக்கு அப்புறம் பாதி தான் பண்றான் இன்னும் பாதி விஷயம் வந்து அவங்க கோஆப்பரேஷன் பண்ணல விரசெட் 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 சிட் பண்ணா நாங்க அது ஒரு பிஸ்கட் கொடுப்போம் அதுவும் இல்ல நீங்க என்ன மாதிரி டாக் ஆனா நாங்க வளர்ப்போம் இப்போ இந்த டாக் கிடைக்கும் ஸ்ட்ரீட் டாக்னால ரொம்ப பிடிக்கும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் நான் வளர்த்திருக்கேன் பட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வளர்த்து என்ன பிரச்சனைனா எனக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அப்ப தெரியாது தெரியாம நிறைய டிசீஸ் வந்துருச்சதுக்கு இப்போ இவனை வந்து கரெக்டா இன்ஜெக்ஷன் போட்டு வளர்த்துட்டு இருக்கோம் இவன் நல்லா வரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நல்லா வருவான் இவனோட அப்டேட் இங்க வந்து நிறைய வீடியோஸ்ல இருக்கும் ஏன்னா இவன் கூட இருப்பான் பல வீடியோஸ் எடுக்கும் போதெல்லாம் அதனால உங்களுக்கு வந்து அவனோட குரோத் நீங்க கூட இருந்து பாத்துட்டே இருப்பீங்க அவன் வளர்ந்து பார்த்து குளிக்க ஆசை வந்துடும் இப்போ இந்த மாதிரி டாக் லவர்ஸ்லாம் இருப்பீங்க பெட் லவர்ஸ் உங்களுக்குமே வந்து சிப்பிப்பாறை வாங்கணும் இல்ல ராஜபாளையம் வாங்கணும்னா நீங்க வாங்கலாம் நினைக்கிறேன் மறந்துடாதீங்க